வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் டுடோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 23 நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு எபிசோடில் எப்படி யூடியூப்பில் ஒரு வீடியோவை பக்காவாக அப்லோட் பண்ணுறது, அதுவும் ஒரு மொபைலை வச்சு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக பிகினர் யூடியூபர்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு மொபைல் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க. இப்போ நம்ம மேட்ருக்கு வரும். மொபைலை யூஸ் பண்ணி யூடியூப்பில் ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுல மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்குங்க. ஒரு மெத்தடுக்கு வந்துட்டு நமக்கு ரெண்டு அப்ளிகேஷன் தேவை. ஒன்று வந்து யூடியூப் ஆப்பு, இன்னொன்று வந்துட்டு ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்பு. இந்த ரெண்டு ஆப்பை யூஸ் பண்ணியே யூடியூப்பில் மொபைலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுக்கு தேவையான மெட்டா டேட்டாஸையும் நம்மளால் கொடுக்க முடியும். மெட்டா டேட்டாஸ் அப்படின்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், தம்ப்நெயில், இது எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவது மெத்தடுக்கு வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் போதும், அது வந்து கூகுள் க்ரோம் அப்படிங்கிற ஆப்பு. ஸோ அந்த ஆப் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா மொபைலுமே டிஃபால்ட்டாகவே இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்துட்டு நீங்கள் இந்த ரெண்டு ஆப்பில் போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது இருக்கிற அந்த செட்டிங்ஸை விட, அதாவது இருக்கிற ஆப்ஷன்ஸை விட, அந்த ரெண்டாவது மெத்தட் கூகுள் க்ரோமில் போயிட்டு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அதில் அதிகமாக இருக்கும். ஸோ பிசியில் நீங்கள் எப்படி வந்துட்டு யூடியூப்பில் போயிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி தான் வந்துட்டு மொபைலில் கூகுள் க்ரோமில் போயிட்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு இருக்கும். அதாவது பிசியில் இருக்கிற மாதிரியே மொபைல்லையே பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு வீடியோவை அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த சேனலில் தான் கரெக்டாக லாகின் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட BabaRK ப்ளாக் சேனலில் தான் வந்துட்டு ஒரு வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதில் தான் லாகின் ஆயிருக்கு, கரெக்டாக தான் இருக்குது, செக் பண்ணியாச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு க்ரியேட் அ ஷார்ட் அப்படின்னு இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷன் அப்லோட வீடியோன்னு இருக்கும், அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். வீடியோட டைட்டிலை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த வீடியோவுக்கான டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்துட்டு எதில் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது வந்துட்டு நீங்கள் ப்ரைவேட்லேயே வச்சு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லா மெட்டா டேட்டாஸையும் கொடுத்ததுக்கு அப்புறம், அதாவது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், தம்ப்நெயில் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம விசிபிலிட்டி வந்து பப்ளிக் அப்படின்னு வைக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது ப்ரைவேட்டில் தான் இருக்கணும். அடுத்தது ஆடியன்ஸ் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்றதில் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லொக்கேஷன் வந்துட்டு நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்தியா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஆட் டு பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் ஏதாவது உங்கள் சேனலில் ஆல்ரெடி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அல்லது புதுசாக ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆட் டு பிளே லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஃபைனலாக இந்த அப்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் அப்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்மளோட வீடியோ வந்துட்டு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ப்ரிப்பரிங் அப்படின்னு வருங்க, அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் யூடியூப்பில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 GB நம்மளோட வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே மச்சீஸ், நம்மளோட வீடியோ கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் தான் லாகின் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோ ஃபஸ்ட்டு இடத்துல வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே கண்டென்ட் அப்படின்னு போட்டால் அது கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். நோ வியூஸ், 11 February 2022 இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் 3 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பென்சில் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோவை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணுறதுக்கான எல்லா செட்டிங்ஸுமே வந்துட்டு நம்ம இங்கே தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தம்ப்நெயில், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா
அந்த இமேஜுக்கு மேலேயே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ உங்கள் மொபைலில் எந்த இடத்துல நீங்கள் உங்கள் வீடியோக்கான தம்ப்நெயிலை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்துட்டு டைட்டில். டைட்டில் வந்துட்டு உங்கள் வீடியோக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. தேர்டு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன், ஆட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வார்த்தைகள் வரைக்கும் அதிகபட்சம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரியே டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 100 words வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது மூணையும் கொடுத்ததுக்கப்புறம் விசிபிலிட்டி வந்துட்டு நம்ம ப்ரைவேட்டில் வச்சு தான் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்துட்டு ப்ரைவேட்லேயே இப்போதைக்கு இருக்கட்டும். மானிட்டைசேஷன் வந்துட்டு ஆஃபில் இருக்கும். ஸோ இந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிற டேப் வந்துட்டு உங்கள் சேனல் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ சேனல் அப்ரூவல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிற டேபை செலக்ட் பண்ணிவிட்டு மானிட்டைசேஷன் வந்து ஆஃபில் இருக்கும், அதை வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீடியோ மூலிமா ரெவன்யூ அப்படிங்கிற ஒன்று வருங்க. சப்போஸ் உங்கள் சேனல் அப்ரூவல் ஆகி நீங்கள் அந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிற டேபை ஆஃபில் வச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா 10 paisa வராது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மானிட்டைசேஷன்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறதுல தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு வாட்டி நம்ம கொடுத்துட்டோம்னாலே எல்லா வீடியோஸ்க்குமே டிஃபால்ட்டாக வந்துடும். சேம் அதே மாதிரியே பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது டேக்ஸு. ஸோ ஆட் டேக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்மளோட பழைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு வீடியோவுக்கு டைட்டில் கொடுக்குறது, எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, எப்படி டேக்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் அப்படின்னு ஒரு டேக் நம்ம கொடுக்குறோன்னா கமா அடுத்த டேக் யூடியூப். ஸோ இந்த மாதிரி ஒரு கீவேர்டு கமா அடுத்த கீவேர்டு கமா அடுத்த கீவேர்டு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் டேக்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கொடுத்த டேகை டெலிட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே ஒரு இன்டூ மார்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டெலிட் ஆயிரும். மொத்தம் 10-15 டேக்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் பெருசாக நீங்கள் மாற்ற வேண்டிய ஆப்ஷன் வந்துட்டு எதுவுமே இருக்காது. இந்த அலோ எம்பெட்டிங் அப்படிங்கிறது மட்டும் டிக் மார்க்கில் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் எம்பெட்டிங் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்து விட்லாம். ஸோ இந்த எம்பெட்டிங் அப்படின்னா என்னங்கிறத வர எபிசோட்ஸில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்துட்டு சரியில்லை, இதை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் ஃப்ரம் யூடியூப் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ யூடியூப்லேருந்தே டெலிட் ஆயிரும். திருப்பி நீங்கள் ரீ அப்லோட் வந்துட்டு பண்ணிக்கலாம். பட் அடிக்கடி நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ டெலிட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க, சேனலுக்கு நிறையா இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மச்சீஸ். ஸோ அவ்வளோதாங்க, வேறு எதுவும் பெருசாக வந்துட்டு இந்த பேஜில் நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை. ஆக்சுவலாக இந்த மோர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் டேக்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். ரைட், ஓகே, எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம பக்காவாக கொடுத்துட்டோம். இப்போ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த விசிபிலிட்டிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொன்றும் எதுக்கு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பப்ளிக் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துட்டு மேலே இருக்கிற இந்த சேவ் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடுங்க. பப்ளிக்கில் வச்சுட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். அதே பப்ளிக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சப்டைட்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, செட்டஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த செக்பாக்ஸை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒரு 1 நிமிஷத்துக்கு டைமர் வந்துட்டு ஓடும். உங்களோட வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த வீடியோவில் வந்து வெயிட் பண்ணி 1 மினிட் வெயிட் பண்ணி அந்த வீடியோவை பார்ப்பாங்க. அதே மாதிரியே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ப்ரீமியர் போடும்போதும் அதுலேயும் ஆட்ஸ் ப்ளே ஆகும். அப்படி ஆட்ஸ் ப்ளே ஆகும்போது அதன் மூலியமாகவும் உங்களுக்கு ரெவன்யூ வரும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரீமியர் அப்படிங்கிற ஆப்ஷன், அதாவது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் லைவ் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் ப்ரீமியர் அப்படின்னு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஒன்லி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களோட சேனலுக்கு மெம்பர்ஷிப் எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு வரும். அதாவது ஒரு சில சேனல்லாம் பார்த்துருப்பீங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஸோ மெம்பர்ஷிப் எனேபிள் ஆனவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உங்களோட மெம்பர்ஸ்க்கு மட்டும், அதாவது மாதம் மாதம் பணம் கட்டி உங்கள் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நீங்கள் எதுவும் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா
அன்லிஸ்டட். ஸோ இந்த அன்லிஸ்டட் அப்படிங்கிறதுல போட்டுட்டு நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்களை தவிர வேறு யாராலையுமே பார்க்க முடியாதுங்க. பட் இந்த வீடியோட லிங்க்கை நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களாலையும் இந்த வீடியோவை பார்க்க முடியும். அதாவது நீங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணுறவங்க அப்புறம் உங்களால் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும். மற்றவங்களால் வந்துட்டு இந்த வீடியோவை பார்க்க முடியாது. ஈவன் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸாலையும் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ அன்லிஸ்டட் வந்துட்டு அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ப்ரைவேட்டு, அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். வீடியோ உங்களை தவிர வேறு யாராலையுமே பார்க்க முடியாது, அதுக்கு தான் ப்ரைவேட்டு. ஃபைனலாக இங்கே ஷெட்யூல் அப்படின்ருக்கு பார்த்தீங்களா, இதுதாங்க செம்ம மேட்ரு உண்மையிலே. ஸோ இப்போது ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் போகிறீங்கன்னா இன்றைக்கி வேலையை தான் பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு வாரம் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த ஒரு வாரம் வந்து எனக்கு லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது கொடுப்பாங்களா? கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனியை விட்டே விரட்டி விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்துட்டு எங்கேயுமே கிடைக்காது. பட் யூடியூப்பில் இதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாரம் மட்டும் இல்லை, ஒரு மாதத்துக்கான வீடியோ கூட எடுத்து அப்லோட் பண்ணி அந்த டேட்டில் அது ரிலீஸ் ஆகிற மாதிரி கொடுத்து வச்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். இதில் ஷெட்யூல் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கேலண்டர் மாதிரி வரும். ஸோ இப்போது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, கரெக்டாக வந்து 11ஆம் தேதி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோ வந்துட்டு பிப்ரவரி 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பப்ளிஷ் ஆகிற மாதிரி நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த டேட்டில் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ பப்ளிஷ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே எந்த டயத்தில் நீங்கள் அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்மளோட சேனலில் வாரத்துக்கு 4 வீடியோ ஈவினிங் 8 மணிக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டைமிங்கை வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ வந்துட்டு ஷெட்யூல் ஆயிரும். என்றைக்கு இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிற அந்த டேட் டைமிங் செட் பண்ணியிருக்கீங்களோ கரெக்டாக அப்போ தான் வந்துட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இந்த ஷெட்யூல் ஆப்ஷன் மூலமா முன்கூட்டியே உங்களுடைய வீடியோஸை வந்துட்டு உங்களால் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ ஒரு மாதம் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க, அந்த 1 மந்த் கண்டிப்பாக உங்களால் யூடியூப்பில் வீடியோ போட முடியாதுங்கிற சுச்சுவேஷன் அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்கூட்டியே ஒரு மாதத்துக்கு தேவையான வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த டேட்டில் அந்தந்த டைமிங்கில் வந்து பப்ளிஷ் ஆகிற மாதிரி அதை நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரியே ஷெட்யூல் பண்ணும்போதே நீங்கள் செட்டஸ் ப்ரீமியர் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொடுக்கலாம். ஷெட்யூல் பண்ணும்போதே உங்களால் ப்ரீமியரும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விசிபிலிட்டி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உடனே நீங்க வீடியோ பப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பப்ளிஷ் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்கே பப்ளிஷ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மேலே இருக்கிற சேவ் அப்படிங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ இப்போவே பப்ளிஷ் ஆயிரும். உங்களோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு போகாது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் போகும். அதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க மேட்ரு. இப்போது ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி வந்துட்டு யூடியூப்பில் மொபைலை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெத்தட் 2 எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுங்கிறத அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்டர் தேன்ஸ், பாய் ஃப்ரம் பாபா.